கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான திருப்புதல் தேர்வு மாதிரி வினாத்தாள், அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிதிஷ் பப்ளிகேஷன்ல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பப்ளிஷும் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஐகார்டில் அந்த வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூரி தமிழ் மீடியத்துக்கு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு கொஸ்டின் பேப்பருக்கான டவுன்லோட் லிங்க்கும் செப்பரேட்டாக தனித்தனியும் கொடுத்துருக்கோம். அதுவும் கே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் 1 2 அப்படினு சொல்லிட்டு ரெண்டு லிங்க்மே இருக்கும், செக் பண்ணி பாத்துங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் பேட்டர்ன் போலவே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 மார்க்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 மணி நேரம். எல்லா குவெஸ்சன் பேப்பர்ஸும் எப்படி நம்ம வீடியோ சொன்னமோ அதே போல இந்த குவெஸ்சன் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டது தமிழ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட்ஸும் போடுங்க அப்படின மாதிரி கேட்டிருந்தீங்க. மேபி தமிழ் மீடியம் எல்லா சப்ஜெக்டும் வந்து கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் இப்போ இன்றைக்கி கிடைச்சது அப்படின்னா இன்றைக்கே நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் வந்து பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் உடனுக்குடனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் எடுக்க தெரியல, எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் எல்லாருக்குமே என்ன எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் சென்ட் பண்ண முடியல. ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் கவர் ஆகும். 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 7-2 மார்க்ஸ் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 2 மார்க் கொடுத்துருப்பாங்க, அதில் 7 நீங்கள் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் நம்பர் 30 கம்பல்சரியாக கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கம்பல்சரியாக கொடுத்துருக்க கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த மாடல் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குறது. பிகாஸ் நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஷினாக கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸை பாருங்கள். அப்போ தான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும், எப்படி அப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டுமே தான் எப்படி படிக்கணும் அப்படின்றது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் அண்ட் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் உடனுக்குடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 முடிஞ்சு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பாருங்கள் நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 திருப்புதல் தேர்வு 1 மாதிரி வினாத்தாள் 2. ஓகேங்களா, நமக்கு வந்து இது மாதிரி வினாத்தாள் 2வது மாதிரி வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மாதிரி வினாத்தாளை பார்த்துருந்தோம். இது 2வது மாதிரி வினாத்தாள். 2 மாதிரி வினாத்தாளுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் கொஷின் பேட்டர் தான், பட் ஆனால் கொஷின்ஸ் டிஃபர் ஆயிருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸை கிரியேட் பண்ண நம்மளுடைய நிதிஷ் பப்ளிகேஷன்ஸ் வடிவேலு சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் மெசேஜில். அவரோட வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து மெட்டீரியல் ஷேர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தார். இதே போல் வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ தென் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் எதிர்பார்க்குறதா இருந்தாலும் இதை பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டுமே தான் வேணும்னா நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். மேபி வீடியோ பப்ளிஷ் ஆகிடுச்சான்னு தெரியல, வீடியோ எடுத்தாச்சு மேபி பப்ளிஷ் ஆகலை அப்படின்னா அடுத்த வீடியோவில் பப்ளிஷ் ஆகிடும். 12th மேத்தமெட்டிக்ஸ்க்கான இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காது நீங்கள் தமிழ் மீடியத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் கீழே கொடுத்துருக்கிறதுனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் யூஸாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 4th சாப்டர் வரைக்கும் நம்மளுடைய ரிவிஷன் டெஸ்ட் பேசிக் சிலபஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 பேஜஸில் கம்ப்ளீட்டாக கீ கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். பிகாஸ் அவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம சார் வடிவேலு சார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய கலெக்ஷனை மட்டும்தான் இந்த கொஷின் டபுளில் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை படிச்சுக்கலாம். அண்ட் இதே போல் இதற்கான தமிழ் மீடியம் வெர்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐகார்ட் அண்ட் வீடியோ டென்ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டீச்சர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டோம். பிகாஸ் எல்லா கொஸ்டின் அப்படியும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கவும் முடியாது. ஸோ தட் அவங்க வாட்ஸ்அப் மூலமா ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் பார்க்கலாம், எப்படி இருக்குது கொஸ்டின் எப்படி எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள்.